Tamil Vedialodu in the Rekandil Kali, Pudel Palavade and Pagandu and Reka Kudinir, Telahuruna or Pekam, Inor Pekam, Munbu, Tadipatrika Kudia, Sadarna, the Paruche, Inude, Tigadigal Arabica, Paruchegalam, Nadanamun in the Reker, the Indian Laila, Indian Alirande, Padasali Hill, Arabica Patrika, Chola Patrika, in a Velang Ili, and the Nile Amulpata Patrika Kudiniram, Eder Verkando, Unbadam, Tigadimudel, Vidamuri Velanga, the Reka, Tirmanica Patrika, Dakavam, Solir and Darad, anyway, Idur Pekam, the Gamaka, Pesa Patrikudi in Eratha. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒற்றையாட்சி நாடாக இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அந்த அடிப்படையில் இப்போது ஒருவர் முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கின்றார் சுதந்திரம் இறையாண்மை சுயாதீனம் மற்றும் ஒற்றையாட்சி அரசை பாதுகாக்கும் அதே வேளையிலே நாட்டின் அபிவிருத்தியையும் தற்போதைய அரசாங்கம் உறுதி பூண்டு மேற்கொண்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒற்றையாட்சியாக இந்த நாடு தொடர்ந்து இருக்க போகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயத்தை கொண்டிருந்தார் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்தித்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இது சார்ந்த பல தேசிய கட்சிகளையும் பல அரசியல்வாதிகளையும் சந்தித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வழங்கி இருக்கக்கூடிய உறுதி என்ன என்று சொன்னால் 13வது திருத்தச் சட்டத்தை அமலாக்குவதற்கு இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்று சொல்லி இருக்கின்றார் ஆனால் இலங்கை ஒற்றையாட்சியாக தொடர்ந்தும் நீடிப்பதற்கும் ஒற்றையாட்சியை தொடர்ந்தும் பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் எனவே கருத்து முரணாக இருக்கிறது இருந்தாலும் வெவ்வேறு தரப்பினர் தான் இனிவரும் நாட்களில் இப்படியான நிலை இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பாக கொண்டுவரப் போகின்ற பிரேரணைக்கு இந்தியா எப்படியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த போகிறது நடுநிலை வகிக்கப் போகிறதா இல்லை என்றால் ஏதோ ஒரு வகையில் ஆதரவளிக்கப் போகிறதா எதிர்க்கப் போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் நேற்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு விபத்து இடம்பெற்றது அந்த விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆண்கள் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே இது அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மன்னாரில் இருந்து ஆடை தொழிற்சாலைக்கு ஜுவதைகளை ஏற்றிச் சென்றிருக்கக்கூடிய போது மடு போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஒரு வாகனம் குடை சாய்ந்திருக்கிறது காலை ஆடை தொழிற்சாலைக்கு பயணிக்கும் போதுதான் வீதியினுடைய ஓரத்தால் பயணிக்க முயற்சி செய்த நேரத்தில் அது பள்ளத்துக்குள் போய் குடை சாய்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகவும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெளிநாடுகளிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் உள்நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள் அவர்கள் 14 நாள் தனிமைப்படுத்தலே ஹோட்டல்களில் இருக்கின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதை தாண்டி இந்த தனிமைப்படுத்தலே 14 நாட்கள் வைத்திருப்பது என்பது சில கடுமையான கஷ்டமான விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறதோடு அந்த நாட்களை 7 நாட்களாக குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் தடுப்பூசி பெற்றிருந்தால் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்குவதற்கான காலத்தை 7 நாட்களாக குறைப்பதற்கு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் இன்று இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அறிவித்திருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம்